ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஷாப்பிங் ஹால். நான் வந்துட்டு என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷாப் பண்ணேன். ஸோ நான் எனக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கினேன், சதீஷ்க்கு வாங்கலை. ஸோ எனக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் தான் வாங்கினேன், எல்லாருக்கும் சொல்லலை, சாரி. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேபி பிங்க், இதில் வந்துட்டு அழகழகாக ரவுண்டாக இந்த ஒயிட் டாட்ஸ் இருக்குது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இது டாப்பு, ஸோ உள்ளே கண்டிப்பாக வந்து இது போட்டுட்டு தான் போடணும். ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, லூஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு கீழே பேண்ட் வந்துட்டு இந்த மாதிரி லெக்கிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய விலைன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த ரேட் போட்டிருப்பாங்க, இது $37 போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த ரேட்டுக்கு வாங்கலை. நான் வாங்கினது வந்து $25 வாங்கினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது போட்டு பார்க்கும்போது. ரொம்ப லைக் லூஸ் டாப்ஸை டைட் பேண்ட்ஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு மேட்சிங்க்கு வந்து பேண்ட் வந்து பிளாக் பேண்ட். ஸோ இதனுடைய விலை வந்துட்டு $37. ஆனால் இது எனக்கு வந்து 40% ஆஃபில் கிடச்சிது. நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதுவும் ஒரு லூஸ் டாப்ஸ், நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா $19.99. இதுவும் நான் 40% ஆஃபில் தான் வாங்கினேன். ஸோ $19.99. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. இது வந்து இந்த மாதிரி எனக்கு கலர் ரொம்ப பிடிக்கும், இந்த நேவி ப்ளூவில் செக்ஸு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கும் நான் வந்துட்டு ஒரு பேண்ட் வாங்கினேன், அதுவும் வந்துட்டு அதே பிளாக் பேண்ட் தான். ஸோ இதோ அதே மாதிரி லெக்கிங்ஸ் தான். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து என்னென்னா, ஏன் திக்காக இருக்கும்னா, இது நம்ம வந்துட்டு விண்டர்லேயும் போட்டுக்கலாம். விண்டரில் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் குளிரும் இல்லை. ஸோ ஜீன்ஸ் போட்டால் தான் நமக்கு அந்த குளிர் அடங்கும். ஸோ இதை போட்டுக்கலாம், இது நல்லா திக்காக இருக்குது. நான் எப்படி இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா, இது $14. இதுக்கு ஆக்சுவலி அந்த 40% ஆஃப் கிடைக்கல, ஏன்னா இதுவே விலை கம்மினால. வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த டாப் வாங்கினேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. இது கிளியரன்ஸில் போட்டிருந்தாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா $17.15. இது ஆக்சுவலி வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் இது ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ். இதுவும் கொஞ்சம் லென்த்தான டாப்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு வேணால் ஷ்ரக் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஓவர் கோட் மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னா டைட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா இது லென்த்தியாக இருக்கனால நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு ஒரு டாப்பு, இதுவும் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் தான். இதுவும் கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபிட்டிங்காக இருக்குது, அது லூஸாக இருக்கும். ஸோ இது வந்து நெக்கு வந்து நல்லா டைட் நெக்காக இருக்கும், ஆனால் வந்து நல்லா லூஸாக இருக்கும். ஸோ இதுவும் உள்ள இதெல்லாம் போட்டுட்டு தான் போட முடியும். வந்து ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு சீப்பாக கிடச்சிது. இது வந்து $10 தாங்க கிடச்சிது, $9.99 அப்படின்ற மாதிரி கிடச்சிது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ, நம்ம ஊர் பணத்துக்கு $270 போட்ட எவ்வளோ வருது, $10 வச்சுக்கோங்க, ₹700 அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி சென்னையிலையும் நிறைய விலை தாங்க விற்கிறாங்க. நாங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு வெக்கேஷன் வந்தபோது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நான் ஒரு கடைக்கு போனேன், என்ன விலை விற்கிறாங்க அந்த மாலில் தான் நினைக்கிறேன். நான் நேம் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஷாப் நேமு. ஸோ நான் ரெண்டு ட்ரெஸ் வாங்கினேன் ஆக்சுவலி, இந்த மாதிரி ட்ரெஸ். இது வந்துட்டு ஆக்சுவலி ரெண்டு, இதுவும் இன்னொன்று இந்த மாதிரி 3/4 கொஞ்சம் லாங்காக வர, அது பேர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ட்ரெஸ் வாங்கினேன், நான் டாப்ஸ் 3 டாப்ஸ் 2 பேண்ட் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா $74. ஆனால் நான் இதை வந்துட்டு சேலில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்துட்டு $50 கிடச்சிது. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அதுவும் இந்த கிளாத் தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சாஃப்ட், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி இது பிடிக்கும். இன்னொன்று இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, இதை போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வேறு ஒரு போ டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு டை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஆக்சுவலி பிங்க் கலர், ஆனால் வந்துட்டு ஸ்மால் டாட்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம அழகாக ஒரு பிங்க் குட்டி தோடு போட்டுட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த ட்ரெஸ் நான் எதுக்கு ஆக்சுவலி பிளான் போட்டிருக்கேன்னா, க்ரிஷ் பர்த்டே பார்ட்டிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். ட்ரெஸ்லாம் வாங்கிட்டேன், பார்ட்டி இன்னும் பிளான் போடல. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ். அப்புறம் நான் வாங்கின செகண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த செகண்ட் ட்ரெஸ். இதை நான் கசக்கி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன், ஷாப்பிங் பேக்கில் போட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு வந்து க்ரஷ் ஆகாதது. இது வந்து காட்டனால் கொஞ்சம் கசங்கியிருக்கு. ஸோ இது வந்துட்டு இதனுடைய விலையும் அதே தாங்க, $50.99. இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு. நம்ம வேணால் மேலே வந்துட்டு ஒரு பிளாக் ஷர்க் போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலி பிளாக் ஷர்க் தான் பிளான் போட்டிருக்கேன், இது மேலே போடலான்னு சொல்லிட்டு. இதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஓப்பன் ஆகும், இது வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு ஃபிட்டிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஸ்டோர் வச்சுன்னா நான் அதே ஸ்டோரில் தாங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கிராசரி ஷாப்பிங்கில், இந்தியன் கிராசரி ஷாப்பிங்கில் ஒரு ஸ்டோர் வச்சுன்னா அதே ஸ்டோரில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, அதுதான் மெயினாக. இதுவும் வந்துட்டு முட்டிக்கு மேலே தான் வரும், எதுவுமே முட்டிக்கு கீழே போகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் தோடு வாங்கினேன், $10. ஆனால் எனக்கு இதுக்கும் 40% கிடச்சிது. அதுக்கப்புறம் இது வந்து இதெல்லாம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குங்க, அதுக்கு போய் வாங்கினது தான். இது வாங்கினேன், இது வந்து மிஸ்டர், சும்மா ஒரு வாசனையாக இருக்கும். ஆக்சுவலி நல்லா வாசனையாக இருந்தது, ஸோ அதனால் நான் நல்லா இருந்தது. இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா $14.50. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டான். இது ஒரு ஹேண்ட் க்ரீம்க, இது வந்துட்டு சும்மா ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற ஹேண்ட். இது வந்துட்டு பாடி க்ரீமா, இது ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த இதில் ஹாப்பினஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா $5.50. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னது, சாரி, சானிடைசர், ஹேண்ட் லோஷன், பாடி, இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் குட்டி சைஸ்னால. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதை கேண்டில் இதுங்க, ரொம்ப ரொம்ப சென்டட் கேண்டில், ரொம்ப ரொம்ப சூப்பர் வாசனை. ஆக்சுவலி நான் வாங்கினது வந்துட்டு வின்டர் கேண்டி ஆப்பிள். இதனுடைய விலை வந்து $24.50. ஸோ இது 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 அதுக்கப்புறம் சதீஷ்கோர் லோஷன் வாங்க, சாரி லோஷன் இல்லை, ஷவர் ஜெல் வாங்கினேன். அதை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஸோ அதை நான் காமிக்க முடியல. நல்லா இருந்ததுனால நான் வாங்கினேன். ஸோ நான் குழந்தைங்களுக்கு என்னென்ன வாங்கினுன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீட்டில் போடுற ட்ரெஸ்லேருந்து காமிக்கிறேன். ஆளுக்கு ஒரு பைஜாமா பேண்ட்ஸ் மாதிரி வாங்கினேன், இது நல்லா இருந்தது. ஓ பாய்ஷ் மாதிரி, லைக் அந்த என்ன சொல்கிறது, ஃபுட்பால் அந்த இது மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டு பேருக்கும் சேம் கலர்ஸ் தான் வாங்கினேன். இதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $22. ஆனால் நான் இதுவும் வந்துட்டு 40% ஆஃபில் தான் வாங்கினேன். ஸோ ஐ திங்க் $13 அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு பேண்ட்டு, இன்னொரு பைஜாமா நைட் பேண்ட்டு, இதுவும் வந்துட்டு அதே 40% ஆஃபர். ஒரிஜினல் ரேட் இதுவும் வந்துட்டு $22. ஆனால் இதுவும் 40% ஆஃபில் தான் வாங்கினேன். இது ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வந்து வின்டர் சீசன் முடிஞ்சிட்டு சம்மர் ஆரம்பிக்கிறதுனால ஸோ நிறைய ஷாப்ஸில் வந்து சேல் போயிட்டுருக்கோம், ஜென்யூன் சேல் தான். ஸோ அதனால தான் நான் இப்போ வாங்கினேன். இந்த கலரில் ஒன்று வாங்கினேன், இதுவும். ஸோ நாலு செட்டு பைஜாமா வாங்கினேன். இந்த பசங்க இருக்காங்களே, என்னன்னா எங்கே கிளிதோ இல்லையோங்க, டைட்டெல்லாம் ஆகாது. என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக கிழிஞ்சிருக்கும். அது எப்படி கிழிதுன்னு எனக்கு கூட புரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேண்ட்டு போயிடுச்சு, நிறைய பேண்ட் முட்டிக்கிட்ட கரெக்டாக ரவுண்டாக, ஒரு அதுவும் ஒரு முட்டிக்கிட்ட தான், மோஸ்ட்லி வந்து இந்த ரைட் சைட் முட்டிக்கிட்ட தான் வந்து ரவுண்டாக கிழிஞ்சிருக்கும். இது வந்துட்டு அனீஷ்காக வாங்கினது, சின்னவனுக்கு. ஸோ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா $22. அதுக்கப்புறம் இன்னொன்று செக் தான், இது குட்டி அழகாக பாக்கெட்டோடு இருந்தது, குட்டியாக நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் அந்த அரிசோனா இது தான், இதுவும் இது $17. அவ்வளோதாங்க கடைசி ஷர்ட்டு, இது வந்துட்டு பெரியவனுக்கு வாங்கினது.
நல்லா இருந்தது. அவங்ககிட்ட இந்த மாதிரி காலர் டைப்பாக டிஷர்ட்ஸ் எதுவும் இல்லை. 27 டாலர்ஸ் அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கும் இவ்வளோதான், எனக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கினது. இப்போ வந்துட்டு என்னென்ன வீட்டுக்கு வாங்கினேன்றதை காமிக்கிறேன். ஸோ இது நான் வாங்கினேன் இரும்பு கடாய். இது எப்படின்னா, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம ஊர் அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, பேஸ் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து முக்கால்வாசி அமெரிக்காவில் எல்லோருடைய வீட்டில் வந்துட்டு காயில் அந்த இது இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் எங்கள் முக்கால்வாசி பாத்திரமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ எனக்கு 3 இது கிடச்சிது. நான் தான் யோசிச்சு வச்சுருக்கேன் கடைசி இதை வந்துட்டு தாளிக்கிறதுக்கு. ஏற்கனவே தாளிக்கிற இது இருக்குது, இருந்தாலும் அயன் இல்லை. ஸோ தாளிக்கிற இது வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு எக் ஆம்லெட்டுக்கு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்துட்டு மேபி லைக் எதனா ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இதை பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பயங்கர ஹெவிங்க, பயங்கர ஹெவியாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன்னா இந்த சாப்பர் வாங்கினேங்க. இதோ இந்த சாப்பர் வாங்கினேன். இது வந்து கிச்சன் எய்டா. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சன் எய்டு. இது வந்து 26 டாலர்ஸ் 99 சென்ட். ஆனால் எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்து 40% ஆஃப் கொடுக்கலாங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, மேனுவலாக யூஸ் பண்ணுறோமா, ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே மேனுவலாக யூஸ் பண்ணுறது எனக்கு செட் ஆகலைன்னா அம்மா கிட்ட கொடுத்து விட்டுருவேன் மோஸ்ட்லி. அதனால தான் நான் யூஸ்வலாக மேனுவலாக வாங்குவேன். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர். இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைங்க. அட்லாஸ்ட் நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சூப்பர்ப சேலில் போட்டிருந்தாங்க. இதனுடைய ரேட் என்னென்னா 25 டாலர்ஸ் 99 சென்ட். ஸோ இந்த குக்ஸா ஏர் ஃப்ரையரா, இது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஆக்சுவலி வாங்கும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து தான் வாங்கினேன். பார்க்கலாம். இங்கே அமெரிக்காவில் வந்துட்டு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க, பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அன்யூஸ்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, திங்ஸாக இருந்தாலும் சரி, 30 டேஸ், ஒரு கடை 30 டேஸ், ஒரு கடை 15 டேஸ் கொடுப்பாங்க, ஒரு கடை 90 டேஸ் கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ்லாம் முக்காசி 30 டேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம 30 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் பாய் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது, எலக்ட்ரானிக் கடை இருக்குது, அங்கே அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு 10% ஏதோ பிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நாங்கள் அவ்வளோவா ரிட்டர்ன் பண்ணதில்லை. சதீஷ்க்கு இந்த ரிட்டர்ன் போய் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு முடியவே முடியாது. நீ போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வா, நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதனால் நாங்கள் வாங்குவதே யோசிச்சு தான் வாங்குவோம். இந்த ஏர் ஃப்ரையர் தான் ரொம்ப ரொம்ப டவுட்டில் வாங்கினேன். நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், சரி வாங்கிட்டு போவோம் ஆன்லைனில். நாங்கள் ஆக்சுவலி ரெவ்யூ பார்க்காம தான் போனோம். வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நானே டைரெக்ட் ரெவ்யூ கொடுக்க வேண்டியது தான். ஸோ பார்க்கலாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் திருப்பி கொடுக்க முடியாது. நான் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு இதை எடுத்து இதை வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஸோ ஏர் ஃப்ரையர் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்துட்டு ஆயில் இல்லாமல் சமைக்கணும்னு போட்டிருக்கு. இன்னொன்று ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த இதில் வந்துட்டு பிபிஏ ஃப்ரீன்னு போட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ப்ராடக்ட் சொன்ன உடனே எல்லோரும் வந்துட்டு இது உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பான்சராக ஃப்ரீயாக கிடச்சிதா அப்படின்னு தயவுசெய்து கேட்காதீங்க. இதெல்லாம் எதுவுமே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கல, நான் பைசா கொடுத்து தான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஷாப்பிங் ஹால் பார்த்தீங்க, நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு என்னை யாரும் திட்டாதீங்க. யூஸ்வலி நாங்கள் அடிக்கடி போக மாட்டோம், இன்றைக்காக தான் போவோம். லைக் சேல் அந்த மாதிரி போடும்போது மட்டும்தான் போயிட்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ இதெல்லாம் நல்ல சேலில் போயிட்டு இருந்தது, அதனால தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஷாப்பிங் ஹால். ஓகே, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.